வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பனானா பேன்கேக். வாங்க, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, செய்முறையை பார்க்கலாம். இந்த சைஸில் ரெண்டு பனானா எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் மில்க் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சினமான் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தவா வச்சுருக்கோம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஒவ்வொரு கரண்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மூடி போட்டுடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.